வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். சிங்கப்பூர் சலூன் படம் தமிழ்நாட்டில் 7வது நாள் 32 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 6 கோடியே 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 7வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 1 கோடி ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிங்கப்பூர் சலூன் படம் 7வது நாள் மட்டும் 34 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 7 கோடியே 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ப்ளூ ஸ்டார் படம் தமிழ்நாட்டில் 7வது நாள் 25 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 3 கோடியே 90 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 7வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 31 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ப்ளூ ஸ்டார் படம் 7வது நாள் மட்டும் 27 லட்சம் ரூபாயும் 7 நாளில் மொத்தமாக 4 கோடியே 21 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேப்டன் மில்லர் படம் தமிழ்நாட்டில் 20வது நாள் 7 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 54 கோடியே 21 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 4 கோடியே 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனலாக 5 கோடியே 50 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 6வது நாள் 12 லட்சம் ரூபாயும் 6 நாளில் மொத்தமாக 6 கோடியே 2 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் கேப்டன் மில்லர் படம் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 3 கோடியே 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் கேப்டன் மில்லர் படம் 20வது நாள் 21 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 73 கோடியே 98 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 22 கோடியே 37 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கேப்டன் மில்லர் படம் 20வது நாள் மட்டும் 22 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 96 கோடியே 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் அயலான் படம் 20வது நாள் 15 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 59 கோடியே 40 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனலாக 1 கோடியே 63 லட்சம் ரூபாயை அயலான் படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 20வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 4 கோடியே 33 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 1 கோடி ரூபாயை அயலான் படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் அயலான் படம் 20வது நாள் 16 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 66 கோடியே 36 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் அயலான் படம் 20வது நாள் 2 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 23 கோடியே 47 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 20வது நாள் மட்டும் 18 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 89 கோடியே 83 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மிஷன் சாப்டர் 1 படம் தமிழ்நாட்டில் 20வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 16 கோடியே 31 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் ஃபைனலாக 1 கோடியே 65 லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மிஷன் சாப்டர் 1 படம் 20வது நாள் மட்டும் 5 லட்சம் ரூபாயும் 20 நாளில் மொத்தமாக 17 கோடியே 96 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.